தொழில்நுட்பங்கள் அறிமுகம். மானாவாரி கரிசல் நிலங்களில் சாகுபடி செய்யப்படும் பயிர்களில் மிளகாய் முக்கிய பயிராகும். ஆந்திரம், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் அதிக பரப்பளவில் மானாவாரியாக சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் சம்பா ரகங்களை விட மானாவாரி ரகங்களே அதிகம். முக்கிய பிரச்சனைகள்: மானாவாரி மிளகாய் சாகுபடியில் ஆரம்பகால விதை முளைத்தல், இளம் செடிகளின் வளர்ச்சி ஆகியனவற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் மானாவாரி நாற்றாங்காலில் ஏற்படும் பயிர் இழப்பு ஆகியவையும் முக்கிய பிரச்சனைகளாகும். ரகங்கள்: ரகங்களை பொறுத்தவரை K1 மற்றும் K2 போன்ற உயர் விளைச்சல் சம்பா ரகங்களும், நாட்டு முண்டு ரகங்களும், வீரிய ஒட்டு ரகங்களும் பயிரிடப்படுகின்றன. பருவம்: செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் இதன் முக்கிய பருவமாகும். மண் வளம்: மண் நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய இருமண் பாடு கொண்ட 6.5 முதல் 7.5 வரை கார அமிலத்தன்மை உள்ள நிலம் மிளகாய்க்கு மிகவும் ஏற்றது. விதையளவு: ஏக்கருக்கு விதையளவு 400 கிராம் போதுமானதாகும். 2 கிலோ அசோஸ்பெரிலம் அல்லது சுடோமோனோஸ் நுண்ணுயிரி உரத்தை 20 கிலோ தொழு உரத்துடன் கலந்து விதைத்த பின் நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கும்போது தூவ வேண்டும். நன்கு பொடிபட உழுது தயார் செய்யப்பட்ட நிலங்களில் புழுதியில் விதைகளை கை விதைப்பாக வரிசையில் பருவமழைக்கு முன்னர் விதைக்க வேண்டும். மேலும் நடவு சாகுபடி முறையில் சிபாரிசு செய்யப்படும் உர அளவில் பாதி மட்டுமே மானாவாரி மிளகாய்க்கு இட வேண்டும். பயிர் முளைத்து 45ஆம் நாள் களையெடுக்கும் பொழுது மேலுரமாக 43 கிலோ யூரியா இட வேண்டும். மேலுரம் இடும்போது மண்ணில் போதுமான அளவு ஈரம் இருக்க வேண்டும். களை நிர்வாகம்: பயிர் முளைத்த 30ஆம் நாள் களையெடுக்க வேண்டும். பூக்கள் கொட்டுவதை குறைக்கவும், பிஞ்சுகள் உதிர்வதை தவிர்க்கவும். பயிர் முளைத்த 90 மற்றும் 120ஆம் நாளில் பிலானோஃபெக்ஸ் வளர்ச்சி ஊக்கி மருந்தை 1.5 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி லிட்டர் என்ற விகிதத்தில் கலந்து பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் மேல் படும்படி தெளிக்க வேண்டும். வளர்ச்சி ஊக்க மருந்துடன் கலக்கும் நீர் உப்பு நீராக இருக்கக்கூடாது. நிலத்தில் போதுமான ஈரம் இருக்க வேண்டும். களை நிர்வாகத்தை பொறுத்தவரை மிளகாய் விதை விதைத்து முதல் மழை கிடைத்தவுடன் ஹெக்டேருக்கு 1 லிட்டர் ஃப்ளுக்ளோரலின் அல்லது 3 லிட்டர் பென்டிமித்தலின் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை 1.5 லிட்டர் நீரில் கலந்து முளைக்கு முன் இட வேண்டிய களைக்குள்ளியாக தெளிக்க வேண்டும். பூச்சிகளின் வகைகள்: இலைப்பேன், இவை இலையை சுருட்டி சாற்றை உறிஞ்சிவிடும். இவற்றை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு மீத்தைல் டெமெட்ரான் 200 மில்லி தெளிக்கலாம். அசுவினி, இவை கூட்டமாக இலையின் மேல் குருத்துக்களில், பூ மொட்டுக்களில் மற்றும் காய்களில் காணப்படும். அசுவினியை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு அசிப்பேட் 200 கிராம் அல்லது மாலத்தியான் 200 மில்லி தெளிக்கலாம். காய்ப்புழு, புரோட்டீனினியா மற்றும் பச்சை காய்ப்புழுக்கள் இலைகளையும் காய்களையும் தின்று பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இவற்றை கட்டுப்படுத்திட ஆமணக்கு செடியை வரப்பு ஓரத்தில் பொறிப்பயிராக விளைவித்து புரோட்டீனியா பூச்சினியை முட்டை குவியல்களை கவர்ந்து அழிக்கலாம். மேலும் காய்ப்புழுவை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 3% அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% சோப்பு போன்ற ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். மிளகாய் முசை நோய், இந்நோயை கட்டுப்படுத்த முதலில் அசுவினியை கட்டுப்படுத்த வேண்டும். அசுவினி இலைப்பேனை கட்டுப்படுத்திட மெத்தில் டெமெட்ரான் 25 மில்லி மருந்தை 1 லிட்டர் நீரில் கலந்து 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். மகசூலை பொறுத்தவரை 210 முதல் 240 நாட்களில் ஹெக்டேருக்கு 10 முதல் 15 டன் பச்சை காய்களும், 2 முதல் 3 டன் காய்ந்த மிளகாய் வற்றல்களும் மகசூல்களாக கிடைக்கும். அறுவடை பின்சை நேர்த்தி முறைகள்: மிளகாய் தோட்டத்தில் பழம் அழுகல் நோயை பூஞ்சாலக்கொல்லிகள் தெளித்து கட்டுப்படுத்திட வேண்டும். ஹிலியாத்திஸ் புரோட்டீனியா புழுக்களால் தாக்கப்பட்டால் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் மேற்கொள்ள வேண்டும். பொட்டாஸ் உரமிடுவதால் காய்களின் நிறமும் காரத்தன்மையும் அதிகரிக்கின்றது. மிளகாய் செடியில் பழங்கள் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியவுடன் பழங்களை பறிக்கலாம். மிளகாய் பழங்களை காம்புடன் பறிக்க வேண்டும். பழங்களை பறித்த அன்றே காயப்போட வேண்டும். மணல் பரப்பிய களங்களில் பழங்களை பரப்பி உலரவிட வேண்டும். மிதமான வெப்பநிலை உள்ள காலையிலும் மாலையிலும் 4 நாட்கள் உலரவிட வேண்டும். நன்கு உலர்த்திய மிளகாய் வற்றலில் இருந்து காய்ப்புழு தாக்கிய மற்றும் பழம் அழுகல் நோய் தாக்கிய நிறம் மாறிய சண்டு வற்றல், மேலும் உடைந்த மிளகாய் வற்றலை நீக்கி நல்ல வற்றலை பிரித்து எடுக்க வேண்டும். அறையின் ஈரம் மிளகாய் பழங்களை தாக்காமல் இருக்க தரையின் மேல் மணல் பரப்பி அதன் மேல் சேமிக்க வேண்டும். இரவில் மிளகாய் பழங்கள் பனியால் பாதிக்கப்படாமல் இருக்க பழங்கள் மீது லேசான படுதா போட்டு மூடி வைக்கலாம். நல்ல நிறத்துடன் நீர் தெளிக்கப்படாமலும் காரல் வாடை இல்லாத வற்றல் மிளகாய் நல்ல குணத்துடன் நீண்ட நாள் கெடாமலும் இருக்கும்.